அன்பு மாணவர்களே, கணித உலகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கணித மேதை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பித்தாகரஸ் தான். அவர் கண்டுபிடித்த பல தேற்றங்களில் அவர் பெயரிலேயே அழைக்கப்படுகின்ற பித்தாகரஸ் தேற்றத்தை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கணும். இந்த செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களை ஒரு சதுரத்தின் பக்கங்களாக வச்சு நம்ம மூன்று சதுரங்கள் வரைஞ்சால் அந்த கர்ணத்தின் மீது வரையப்படும் சதுரமானது மற்ற இரு பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இல்லையா? இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். இந்த பித்தாகரஸ் தேற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் முக்கோணங்கள் பற்றிய ஒரு பண்பை தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம். இரண்டு முக்கோணங்கள் வடிவொத்தவையாக இருந்தால் அதன் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். இந்த பண்பு தான் நமக்கு இந்த தேற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு பயன்பட போகுது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏபிசி என்பது ஒரு முக்கோணம். கோணம் ஏ 90 டிகிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் வடிவொத்த முக்கோணங்களின் பண்புகளை பயன்படுத்த போகிறோம். ஆனால் இங்கே ஒரு முக்கோணம் தான் இருக்குது, அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் நாம் ஏவிலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். இப்போ நமக்கு புதுசாக இரண்டு செங்கோண முக்கோணங்கள் கிடைச்சிருக்கு, ஆக மொத்தம் 3 முக்கோணங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு முக்கோணங்களையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் என்ன பொதுவாக இருக்குது? இரண்டு முக்கோணங்கள்லையும் கோணம் பி பொதுவாக இருக்குது, ஒரு கோணம் 90 டிகிரி இருக்குது. இது போதும். நாம் முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் ஏபிடியும் வடிவொத்தவை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இதோடைய ஒத்த பக்கங்களின் விகிதங்களை எடுத்து எழுத போகிறோம். நாம் அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இரண்டு முக்கோணங்கள்லேயும் எந்த புள்ளி பொதுவாக இருக்குது? பி. அப்போது பி இருக்கிற இரண்டு பக்கங்களை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பி இருக்கிற கர்ணம் எது? அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் பி இருக்கிற கர்ணம் எது? பிசி. அப்போது இது ரெண்டையும் முதல்ல ஒரு விகிதமாக்குறோம், ஏபி பை பிசி. அதே மாதிரி பி இருக்கிற கர்ணம் அல்லாத இன்னொரு பக்கம் எது? பிடி. அதே மாதிரி ரெண்டாவது முக்கோணத்தில் பி இருக்கிற இன்னொரு பக்கம் எது? ஏபி. இந்த இரண்டு விகிதங்களையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம், நமக்கு முதல் சமன்பாடு கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களையும் ஒப்பீடு செய்வோம், அதே லாஜிக் அப்ளை பண்ணுறோம். இங்கே கோணம் சி பொதுவாக இருக்குதா? இந்த இரண்டு கோணங்களும் 90 டிகிரி இருக்குதா?
அப்போ அந்த இரண்டு முக்கோணங்களையும் என்னன்னு சொல்லிடலாம், இவை இரண்டும் வடி ஒத்தவை. ஒத்த பக்கங்களின் விகிதங்களை அதே ஸ்டைலில் எழுத போகிறோம். சி பொதுவாக இருக்கிற கர்ணத்தை முதல்ல எழுதுறோம், பிசி பை ஏசி. சி இருக்கிற இன்னொரு சைடை எழுதுறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இங்கே வலது பக்கத்தில் இரண்டு சமன்பாடுகளையும் பிசி பொதுவாக இருக்குது. பிசி இன்டூ பிசி பிசி ஸ்கொயர், இதுதான் நமக்கு தேவையான பித்தாகரஸ் தேற்றத்தின் நிரூபணம். மிக எளிமையாக இருந்திருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி மாணவர்கள்.